Hello dear friends, welcome to my YouTube channel. Nammudaiya YouTube channel la abroad base panni newly launch panirukka kodiya bright future abingira oru niruvanathudaiya business plan pathi da indha video la namba detailed ah paaka porom. Non working la income ah gain pannu nenikiravangalukku kandippa idu oru nalla oru opportunity ah irukum. So enna opportunity eppadi start up pannala edhu pola benefits irukengra clear explanation in the video namukku kadaikka pogudhu. At same time in the company oda background pathi namak kandipa therinjikittaganum. So company vandu pathinga appadina crypto trading, real estate and adhe pola own crypto exchange vandu pathinga kondu vara poranga. So idhellam company oda megaperiya oru background ah irukku. And adhe pola vandu pathinga upcoming big projects neraya kondu vara poranga. Adha sila example social media, hotels, e-commerce and adhe pola vandu pathinga BFT அப்படிங்கிற இவங்களோட own crypto token அந்த ஜூலை எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. அண்ட் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்லி ஒரு லீகலான ஒரு நிறுவனமாகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பிளாட்ஃபாரத்துடைய அபவுட் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. அபவுட் யூசர்ஸில் ஸோ இந்த கம்பெனி ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, இதன் மூலியமாக எந்த அளவுக்கு மக்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பற்றி எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியில் இருந்தாலும் நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிரைட் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபாரத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெயினான ரீசனையும் நமக்கு தியரியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இ மணி அப்படிங்கிறதுனா என்ன, ஸோ இ மணியோடைய பர்பஸ் என்ன, ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்க்குறோம், எந்த மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றியும், அதே போல் கிரிப்டோ கரன்சியை பற்றியும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கிரிப்டோ பேஸ்டு பிளான் தான் இந்த பிளானே ஓவராலாக. ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா பியு அப்படிங்கிறதும் ஒரு யூஎஸ்டிடி அப்படிங்கிறதும் ஈவன் தான், ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த பியூ பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம ஜாயினே பண்ண போகிறோம். அது எவ்வளோ பியூ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரிப்டோவோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன் கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2009 சதோசி நாகமோட்டோ அப்படிங்கிற ஒரு நபரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு ஏராளமான கிரிப்டோ கரன்சிஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ என்ன தான் ஏராளமான கிரிப்டோஸ் அதுக்கப்புறம் வந்தாலும் ஸோ மதர்காயின் அப்படிங்கிறது பிட்காயின் மட்டும்தான், அதுதான் டாப் பொசிஷனில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல ஒரு பொசிஷன் வந்துருக்கு. இதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வர போகிற, அண்ட் அதே சமயம் இவங்களோட ஓன் கிரிப்டோ காயின் டோக்கன் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரிப்டோவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் பை பண்ணிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே ரீசெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அவங்களுடைய BFT டோக்கனை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பைனரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பைனரி பிளான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நபர்களுக்கும் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் இந்த பைனரி பிளானு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் என்னென்ன அப்படின்னா வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 100 யூனிட்டு அண்டு 500 யூனிட் அண்டு 1000 யூனிட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு 3 கேட்டகரி ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. எந்த பேக்கேஜ் நமக்கு தேவையோ அந்த பேக்கேஜும் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரிவார்ட், பைனரி ரிவார்ட், ஆர்ஓஐ ரிவார்ட், லெவல் ரிவார்ட் அண்ட் ரிவார்ட் போனஸ்னு சொல்லிட்டு மொத்தம் நமக்கு 5 விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே நமக்கு அவைலபிள் இருக்குது. டைரக்ட் ரிவார்டாக நீங்கள் ஒரு போர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 5% வந்து டைரக்ட் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அதே செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ரிவார்டு. ஸோ பைனரி ரிவார்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு போர்ஷன் வந்து பிளேஸ் ஆகுறாங்க அப்படிங்கும்போது 5% வந்து நமக்கு மேட்சிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஆர்ஓஐ இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க, டெய்லி நான் ஒர்க்கிங் இன்கம். ஸோ இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டேஸ் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 0.5% அப் டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 வரைக்கும் இதனுடைய பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்குறாங்க. இஃப் யூ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1000 வியூ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது டெய்லி ரிவார்டாக உங்களுக்கு 5 உங்களுக்கு கிடைக்கும். 600 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 3000 பியூ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். பியூங்கிறதும் பியூஎஸ்டிங்கிறதும் ரெண்டும் வந்து அந்த யூஎஸ்டிடி ரெண்டுமே பேலன்ஸ்டு கரன்சி தான். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ரிவார்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்கம் இது. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெவல் அப்படிங்கிறது உங்களோட டேரக்ட், நீங்கள் டேரெக்டாக ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போமே, அந்த 1 lakh உங்களுக்கு 0.5% அப்படிங்கிறது 500 கிடைக்கும். அந்த 500 20% அப்படிங்கிறது உங்களுக்கு 100. இந்த 100 அடுத்த 600 நாட்களுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பியூட்டி. அண்ட் செகண்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு 15% அந்த 600 கிடைக்கும். தேர்ட் லெவலேருந்து 10% அந்த 600 ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5% வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இது எதுவுமே ஒன் டைம் கிடையாது, ரிப்பீட்டடாக இதனோட ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
அண்ட் ரிவார்ட் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிவார்ட் போனஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் லெவல் இன்கம், பைனரி இன்கம் அண்ட் அதே போல் வந்து டேரக்ட் ரெஃபரல் இன்கம், ஆர்ஓஐ இன்கம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் 300% எடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீபை பண்ணுற மாதிரி இருக்கும். ரீபை பண்ணுறதுக்கு 50% வந்து நீங்கள் பியூ, அதாவது இவங்களோட இதை பியூ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 50% வந்து நீங்கள் வெளியில் இருந்தால் யூஎஸ்டியை உள்ளே கொண்டு வரணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட பியூ இல்லை அப்படின்னா நீங்கள் 100% யூஎஸ்டி நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கான சோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து 20 மந்த்துக்கு கொடுக்குறாங்க. ஒன் டைம் மட்டும் இல்லாமல் 20 மந்த்துக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார், ஸோ இது வந்து 50K பேர் மேட்ச் அப்படிங்கும்போது நமக்கு $100 ரிவார்டாக கிடைக்குது. இதுபோல் $100 ஸ்டார்ட் அப் பண்ணி $20,000 வரைக்கும் நீங்கள் உங்கள் ரிவார்டாக கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு விட்ராவல், டெய்லி விட்ரா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ விட்ரா ஃபீ வந்து 10% வந்து டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. விட்ரா டைமிங் 24 hours வந்து யூகே டைமுக்கு 24 hours டைம் எடுத்துக்குது. ஒரு மொபைல், அதாவது இவர் மொபைல் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். லான்ச்சிங் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெனால்டு கிட்டு கார்லேருந்து பிஎம்டபிள்யூ கார் வரைக்கும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து லான்ச்சிங் ஆஃபர் தான், இந்த ஆஃபராக கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் டெய்லி விட்ரா மினிமம் விட்ராவல் வந்து 50 BU, ஃபர் டே பைனரி சீலிங் வந்து 500 BU வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டெய்லி ஆர்ஓஐ அந்த லெவல் இன்கம், டேரக்ட் ரெஃபரல் இன்கம், பைனரி இன்கம், ஸோ இன்க்ளூடிங் 300% நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் ரீஇன்வெஸ்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான கண்டிஷன் தான் சொல்லியிருப்பேன். 50% வந்து பியூ ஆகும். 50% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து யூஎஸ்டி உள்ளே கொண்டு வரணும். அப்போ சப்போஸ் பியூஎஸ்டி பியூ உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 100,000 USD நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். காண்டாக்ட் யூஸ்க்கு வெப்பு, இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கால் பண்ணி பேசணும், தமிழ் பீப்புள்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.